சத்திய சோதனை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அலையெழுச்சி. கதர் இயக்கத்தின் அபிவிருத்தியை குறித்து இன்னமும் இச்சரிதத்தில் விவரித்துக் கொண்டிருத்தல் கூடாது. நான் என் வாழ்நாளில் பற்பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அவை எல்லாவற்றையும் பற்றி விவரமாக எழுதினால் ஒவ்வொன்றும் ஒரு தனி புத்தகமாகும். ஆதலின் அவைகளை குறித்து இவ்வத்தியாயங்களில் நான் விவரமாக எழுதப்போகுதல் சரியென்று. சத்திய சோதனையினிடையே இவையெல்லாம் எப்படி தாமே எழுந்தன என்பதை குறிப்பிட்டுச் சொல்வதே இங்கு என் நோக்கமாகும். எனவே இனி ஒத்துழையாமை இயக்கத்தின் சரித்திரத்தை கவனிப்போம். அலி சகோதரர்கள் ஆரம்பித்து நடத்திய கிலாபத் கிளர்ச்சி வேகமாக அபிவிருத்தியடைந்து வருகையில் மௌலானா அப்துல் பாரி முதலிய உலகமாக்களுடன் நான் அவ்விஷயமாக கலந்து விவரமாக பேசினேன். முக்கியமாக முஸ்லிம் ஒருவர் அகிம்சை விதியை எவ்வளவு தூரம் கடைபிடித்து நடக்கலாம் என்பது குறித்து நாங்கள் பேசினோம். முடிவில் அகிம்சையை ஒரு முறையாக கொண்டு கடைபிடிப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை என்றும் முஸ்லிம்கள் அம்முறையை அனுசரிப்பதாக உறுதி கூறியுள்ள வரையில் அதனின்றும் பிறழாதிருத்தல் அவர்கள் கடமையாகும் என்றும் அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். கடைசியாக கிலாபாத் மகாநாட்டில் ஒத்துழையாமை தீர்மானம் பிரயோகிக்கப்பட்டு நீண்ட விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது. அலகாபாத்தில் ஒரு கூட்டத்தில் இவ்விஷயமாக இரவு முழுவதும் கலந்தாலோசிக்கப்பட்டது. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஹக்கீம் அஜ்மல் கான் பலாத்காரமற்ற ஒத்துழையாமை காரியத்தில் நடைபெறுமா என்பது குறித்து சந்தேகப்பட்டார். ஆனால் அவருடைய சந்தேகம் நீங்கிய பின்னர் அவர் மனப்பூர்வமான அவ்வியக்கத்தில் ஈடுபட்டார். அவருடைய உதவி இயக்கத்தின் ஆக்கத்திற்கு அளவற்ற நன்மையளித்தது. அடுத்தாற்போல் ஒத்துழையாமை தீர்மானம் குஜராத் மாகாண அரசியல் மாநாட்டில் என்னால் பிரயோகிக்கப்பட்டது. அதை எதிர்த்தவர்கள் பூர்வாங்கமான ஒரு ஆட்சேபத்தை கிளப்பினார்கள். அதாவது, காங்கிரஸ் இது குறித்து முடிவு செய்வதற்கு முன்னால் ஒரு மாகாண மகாநாட்டுக்கு இத்தகைய தீர்மானம் நிறைவேற்ற தகுதி கிடையாது என்று கூறினார்கள். பின்னோக்கிச் செல்வதாயிருந்தால் நான் இந்த ஆட்சேபம் பொருந்தும் என்றும், முன்னோக்கிச் செல்ல கீழ்பட்ட ஸ்தாபனங்களுக்கு பூரண உரிமையுண்டென்றும், அவற்றிற்கு போதிய நம்பிக்கையும் உறுதியும் இருப்பின் அப்படி முன்னேறிச் செல்லுதல் அவற்றின் கடமை என்றும் நான் கூறினேன். தாய்ச்சபையின் மதிப்பை அதிகரிக்கக்கூடிய காரியம் செய்வதற்கு அனுமதி எதற்காக என்று நான் கேட்டேன். பின்னர் விஷயத்தின் மீது விவாதம் நடந்தது. விவாதம் பலமாகவே இருந்ததாயினும் எல்லோரும் ஆத்திரமின்றி அமைதியாக பேசினார்கள். கடைசியில் தீர்மானம் மிக பெரும்பான்மையோரின் வாக்குகளை பெற்று நிறைவேறியது. இதற்கு ஸ்ரீமான்கள் வல்லபாய் அப்பாஸ் தயாப்ஜி இவர்களுடைய செல்வாக்கு பெரிதும் காரணமாகும். ஸ்ரீ தயாப்ஜியே மகாநாட்டின் அக்ராசனராயிருந்தார். அவருடைய கருத்து ஒத்துழையாமை தீர்மானத்தின் சார்பாகவே இருந்தது. இவ்விஷயமாக யோசிப்பதற்கு 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் ஒரு விசேஷ காங்கிரஸை கூட்ட வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தீர்மானித்தது. அதற்காக பலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. லாலா லஜபதி ராய் அக்ராசனராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பம்பாயிலிருந்து கல்கத்தாவிற்கு காங்கிரஸ் கிலாபத் தனி ரயில் வண்டிகள் விடப்பட்டன. கல்கத்தாவில் பிரதிநிதிகளும் காட்சியாளரும் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள். மௌலானா சவுகத் அலியின் வேண்டுகோளின் மீது வண்டியிலேயே ஒத்துழையாமை தீர்மானத்திற்கு நகல் ஒன்று தயாரித்தேன். இதுவரை என்னுடைய நகல் தீர்மானங்களில் பலாத்காரமற்ற என்ற சொற்சொடரை உபயோகிக்காமலே இருந்தேன். ஆனால் என்னுடைய பிரசங்கங்களில் மட்டும் அதை குறிப்பிடத் தவறுவதில்லை. இவ்விஷயம் சம்பந்தமாக உபயோகிக்க வேண்டிய வார்த்தைகளையே நான் அப்போது சேகரித்து வந்தேன். அஹிம்சை என்னும் சமஸ்கிருத பதத்தை உபயோகித்தால் முஸ்லிம்களின் கூட்டங்களில் என் கருத்து நன்கு விளக்க முடியுமா என்று கண்டேன். எனவே மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை அதற்கு ஏதேனும் புதிய வார்த்தையை கண்டுபிடித்து தரும்படி கேட்டுக்கொண்டேன். அவர் அஹிம்சைக்கு பாமின் என்னும் சொற்சொடரும் ஒத்துழையாமைக்கு தர்க்கி மவுலாத் என்னும் சொற்சொடரும் உபயோகிக்கலாம் என்று கூறினார். இவ்வாறு ஒத்துழையாமை இயக்கம் சம்பந்தமாக என் கருத்தை விளக்குவதற்கு ஹிந்தி குஜராத் உருது வார்த்தைகளை நான் கண்டுபிடித்து கொண்டிருக்கையிலேயே கல்கத்தா விசேஷ காங்கிரசுக்கு ஒத்துழைமையாமை தீர்மானத்தை தயாரிக்க வேண்டி வந்தது. முதலில் தயாரித்த நகலில் பலாத்காரமற்ற என்ற சொற்சொடர் விடப்பட்டு போயிற்று. இதை நான் கவனியாமலேயே என்னுடன் ஒரே வண்டியில் வந்து கொண்டிருந்த மௌலானா சவுகத்தலி அடியிடம் நகல் தீர்மானத்தை கொடுத்து விட்டேன். இரவில் தான் அத்தவறை கண்டுபிடித்தேன். காலையில் நகர் தீர்மானத்தை அச்சுக்கு அனுப்புவதற்கு முன் மேற்படி திருத்தம் செய்துவிட வேண்டும் என்று ஸ்ரீ மகாதேவிடம் சொல்லி அனுப்பினேன். ஆனால் அதை சேர்ப்பதற்கு முன்னமே நகல் அச்சிடப்பட்டு விட்டதாக ஞாபகம். விசையாலோசனை கூட்டம் அன்று மாலையே நடைபெற இருந்தது. ஆதலின் அச்சிட்ட நகல் பிரதிகளில் பின்னால் திருத்தம் செய்ய வேண்டி வந்தது. இந்நகல் தீர்மானம் நான் தயாரித்தராவிட்டால் பெரிதும் கஷ்டம் நேர்ந்திருக்கும் என்று பின்னால் அறிந்தேன். எனினும் என் நிலை இறங்கத்தக்கதாகவே இருந்தது. தீர்மானத்தை யார் எதிர்க்கப் போகிறார்கள், யார் ஆதரிக்கப் போகிறார்கள் என்பது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. லாலாஜியின் அபிப்பிராயம் என்னவென்றும் விளங்கவில்லை. எத்தனையோ சண்டைகளில் ஈடுகொடுத்த யுத்த வீரர்கள் பலர் கல்கத்தாவில் கூடியிருந்ததை கண்டேன்.
டாக்டர் பெசன்ட், பண்டித மாலவியா, ஸ்ரீ ராகவாச்சாரியார், தேசபந்து முதலியோரும் அவர்களில் சிலராவர். என்னுடைய தீர்மானத்தில் பஞ்சாப் கிலாபத் தணிகதிகளுக்கு பரிகாரம் தேடுவதற்கு மட்டுமே ஒத்துழையாமை மேற்கொள்வதாக கண்டிருந்தது. ஆனால் இது ஸ்ரீ விஜயராகவாச்சாரியாருக்கு திருப்தியளிக்கவில்லை. ஒத்துழையாமை ஆரம்பிப்பதென்றால் குறிப்பிட்ட அநீதிகளாக மட்டும் எதுக்க ஆரம்பிக்க வேண்டும்? நாட்டுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்குள்ளே மிகப்பெரியது சுயராஜ்யமின்மையே ஆகும். ஆதலின் சுயராஜ்யம்தான் ஒத்துழையாமையின் நோக்கமாயிருக்க வேண்டும் என்றவர் வாதித்தார். அவருடைய யோசனையை நான் உடனே ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய தீர்மானத்தில் சுயராஜ்ய கோரிக்கையையும் சேர்த்தேன். தீர்மானம் பலமான நீண்ட விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது. முதன் முதலில் ஒத்துழையாமை இயக்கத்தைச் சேர்ந்தவர் பண்டிதல் மோதிலால். தீர்மானத்தை குறித்து அவருடன் நான் சுமூகமாக நடத்திய விவாதம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தீர்மானத்தின் வாசகத்தில் சில மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை நான் ஒப்புக்கொண்டேன். தேசபந்துவையும் இவ்வியக்கத்தில் சேர்த்து விடுவதாக அவர் கூறினார். தேசபந்துவின் இதயம் தீர்மானத்தின் சார்பாகவே இருந்தது. ஆனால் ஜனங்களுக்கு திட்டத்தை நிறைவேற்றி வைக்க ஆற்றல் உண்டா என்பது குறித்து அவர் சந்தேகப்பட்டார். நாகபுரி காங்கிரஸில் தான் அவரும் லாலாஜியும் தீர்மானத்தை ஏகமனதாக ஒப்புக்கொண்டார்கள். விசேஷ காங்கிரஸில் லோகமான்யர் இல்லாமை குறித்து நான் பெரிதும் வருந்தினேன். அவர் உயிருடன் இருந்திருந்தால் அக்காங்கிரஸில் அவர் என் முயற்சிக்கு ஆசி கூறியிருப்பார் என்று நான் இன்றளவும் நம்பி வருகிறேன். இதற்கு மாறாக அவர் இயக்கத்தை எதிர்த்தே இருந்த போதிலும் அவ்வெதிர்ப்பையே ஒரு பாக்கியமாகவும் ஒரு பயிற்சியாகவும் நான் கருதி போற்றியிருப்பேன். எங்களுக்குள் எப்போதும் அபிப்பிராய பேதங்கள் இருந்து வந்த போதிலும் அவை காரணமாக மனக்கசப்பு ஏற்பட்டதே கிடையாது. என்னை தமது நெருங்கிய நண்பனாகவே அவர் நடத்தி வந்தார். இவ்வரிகளை நான் எழுதும் போதே அவர் மரணமுற்றது குறித்து சந்தர்ப்பங்கள் என் கண்முன் நிற்கின்றன. ஏறக்குறைய நடுநிசையில் யாதவர்கார் டெலிஃபோன் மூலம் அவருடைய மரணச் செய்தியை எனக்கு அறிவித்தார். அப்போது நான் தோழர்களால் சூழப்பட்டிருந்தேன். அச்செய்தி கேட்டதும் என்ன எரியாமலேயே என்னுடைய சிறந்த துணை போய்விட்டது என்னும் சொற்கள் என் வாயினின்றும் பிறந்தன. அப்போது ஒத்துழையாமை இயக்கம் பூரண வேகத்துடன் மேலெழுந்து கொண்டிருந்தது. அவரிடம் ஆதரவும் யோசனைகளும் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஒத்துழையாமையின் முடிவான நிலைமையை பற்றி அவர் எத்தகைய மனோபாவம் கொண்டிருப்பார் என்று சொல்ல முடியாது. அதை பற்றி சிந்திப்பதும் வீண் வேலையே ஆகும். ஆனால் அவருடைய மரணத்தினால் நேர்ந்த பெருநஷ்டத்தை கல்கத்தாவில் கூடியிருந்த ஒவ்வொருவரும் பெரிதும் உணர்ந்தார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தேச சரித்திரத்தில் மிக நெருக்கடியான அந்த நேரத்தில் யோசனை சொல்வதற்கு லோகமான்யர் இல்லை என்று வருத்தப்படாதவர் கிடையாது. சத்திய சோதனை தொடரும்.